வணக்கம். இப்போ நம்ம வந்து அன்ரிசர்வ் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம், அது மட்டும் இல்லாமல் செகண்ட் கிளாஸ் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம், செகண்ட் சிட்டிங் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? செகண்ட் சிட்டிங், அன்ரிசர்வ் பெட்டி, ஜென்ரல் பெட்டி, செகண்ட் கிளாஸ் பெட்டி, இப்படி நிறைய கோச்சை சொல்லுவோம். இந்த கோச்சுகளுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம வந்து இந்த பெட்டியில் ஏறுனா டிக்கெட் எடுக்கணுமா, இந்த பெட்டியில் வந்து டைரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு அப்போயே ஏறிடலாமா, இந்த பெட்டிலையும் அதே மாதிரி தான் ஏறலாமா அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு எளிதாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்ரிசர்வ் செகண்ட் செட்டிங் இதில் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்குது, அதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்த்துருவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்துருவோம் அன்ரிசர்வ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். அன்ரிசர்வ் அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூஆர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த யூஆர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன்னா நம்ம வந்து டைரெக்டாக அந்த டைமில் போய் நம்ம வந்து ஸ்டேஷனில் போய் டக்குனு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு மதுரைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த யூஆர் அப்படிங்கிற பெட்டியில் போய் ஏறிடலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் அதுலேயும் யூஆருங்கிற பெட்டி இதுலேயும் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு தான் போட்டிருக்குது, நல்லா புரிஞ்சுருக்கணும். அதுவே என்னொன்று இருக்குது பாருங்கள், இந்த D1 இந்த D2 D3 இந்த மாதிரி போட்டதுலேயும் செகண்ட் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். ஓகேங்களா? D1 சம்திங் இந்த மாதிரி இருக்கிறதுலையும் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அன்ரிசர்வ் டிக்கெட்டை எடுத்துகிட்டு இந்த D1 இதில் ஏற முடியாது. ஓகேவா? அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். D1 D2 அந்த மாதிரி இதில் ஏற முடியாது, C1 C2 அந்த மாதிரி இதுலேயும் ஏற முடியாது. அன்ரிசர்வ்னாலே யூஆர் அப்படிங்கிறத நீங்கள் டிக்கெட் எடுத்தீங்கன்னா யூஆர் கோச்சில் ஏறிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று GEN அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம், அன்ரிசர்வ் டிக்கெட்டை எடுத்துகிட்டு, அதாவது நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் டைரெக்டாக ஒரு டிக்கெட் எடுத்துகிட்டு GEN அப்படிங்கிறத போட்டிருக்க பெட்டிலையும் ஏறிக்கலாம். ஓகேவா? அப்போது எல்லா அதாவது 2S அப்படிங்கிற பெட்டிலையும் செகண்ட் கிளாஸ்ன்னு தான் போட்டிருக்கோம், யூஆர் அப்படிங்கிற பெட்டிலையும் செகண்ட் கிளாஸ்ன்னு தான் போட்டிருக்கோம், GEN அப்படிங்கிற பட்டியிலையும் செகண்ட் கிளாஸ் தான் போட்டிருக்கோம். அப்போ எல்லாமே உங்களுக்கு செகண்ட் கிளாஸ்லேயும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ்களை வரலாம். அப்போ நீங்கள் வந்து எதில் ஏறலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, GEN அப்படிங்கிற பொருளில் பட்டியலில் டேரெக்டாக நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏறிடலாம், யூஆர் அப்படிங்கிற போட்டிருக்க பட்டியில் ஏறிடலாம். ஓகேவா? அப்போ வந்து இன்னொன்று வந்து இதில் வந்து D1 D2 D3 போட்டுட்டு இதில் செகண்ட் கிளாஸ்லேயும் போட்டிருக்கோம், அதில் வந்து ஏற முடியாது, அது வந்து ரிசர்வ். ஓகேவா? அது வந்து எல்லா ட்ரெயின்லேயும் இருக்காது, நல்லா புரிஞ்சுக்கணும். D1 D2 D3 வந்து எல்லா ட்ரெயின்லேயும் இருக்காது, மேக்ஸிமம் ட்ரெயினில் வந்து யூஆர்ஜிஎன் தான் இருக்கும், யூஆர்ஜிஎன். ஒரு சில ட்ரெயினில் மட்டும்தான் D1 D2 D3 தனியாக கொடுத்துருப்பாங்க, அந்த ட்ரெயினை மட்டும் இப்போ வந்து நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த ட்ரெயினை வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து IRCTC ஆப் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுறேன், நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆப்கை ஓப்பன் பண்ணிக்க. அதில் வந்து நான் வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரெயினை சர்ச் பண்ணுறேன், ட்ரெயினில் வந்து ஃப்ரம் ஸ்டேஷன் நாகர்கோவில் கொடுக்குறேன், டூ ஸ்டேஷன் திருவனந்தபுரம் சென்ட்ரல் கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு என்றைக்காவது ஒரு நாள் செலக்ட் பண்ணுறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். என்றைக்காவது ஒரு நாள் செலக்ட் பண்ணுறேன், நாளைக்கே செலக்ட் பண்ணுறேண்ணே, மூணாந்தேதி செலக்ட் பண்ணுறேன். மூணாந்தேதி இதில் பாருங்கள் 2S அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எர்நாடு எக்ஸ்பிரஸில் 2S புக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை நான் கிளிக் பண்ணும்போது 214 டிக்கெட் அவைலபிளாக இருக்குது, 2S, நல்லா புரிஞ்சுக்கணும். செகண்ட் சிட்டிங் 2S 214 அப்படிங்கிறேன். அப்போ இந்த 2S எப்படி வரும்னா, T1 D2 அந்த மாதிரி பெட்டியாக வரும். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த அனந்தபுரிலலாம் 2S கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதில் அந்த D1 D2 D3 பெட்டியே இருக்காது அனந்தபுரியில். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக இந்த எர்நாடு எக்ஸ்பிரஸில் என்னென்ன கோச்செலாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதில் எது அன்ரிசர்வ், எது வந்து புக்கிங் பண்ணி அன்ரிசர்வ் மாதிரியே இருக்கக்கூடிய பெட்டி அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ 16606 இந்த ட்ரெயினோட நம்பர். இப்போ வந்து உங்கள் செல்லில் வந்து ட்ரெயின்மேன் அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயின்மேனை ஓப்பன் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு கோச் பொசிஷன் பார்க்கக்கூடிய எந்த அப்ளிகேஷன் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணிங்கண்ணே. இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்கில் வந்து கோச் பொசிஷன் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனை நான் வந்து கொடுத்துருக்கேன், அதை வந்து பார்த்துருங்க. இல்லைனா ட்ரெயின்மேனே கொடுத்துருங்க. இதில் வந்து 16606 வந்து டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகேங்களா? அந்த ட்ரெயினோட நம்பர் 16606 தானே, 16606 டைப் பண்ணினவுடனே எர்நாடு எக்ஸ்பிரஸ் டிஸ்பிளே ஆயிடுது. எர்நாடு எக்ஸ்பிரஸ் டிஸ்பிளே ஆனவுடனே அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணவுடனே இதில் இந்த சைடு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா கோச் பொசிஷன் இருக்கும். ஓகேங்களா? என்ன இருக்குது பார்த்தீங்களா, கோச் பொசிஷன். இந்த கோச் பொசிஷனை கிளிக் பண்ணும்போது இதில் வந்து பாருங்கள், யூஆர் நிறைய கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நான் சில செகண்ட் சிட்டிங் புக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எங்கே சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த யூஆர் இருக்குது பார்த்தீங்களா,
இந்த இதிலலாம் உங்களுக்கு சீட்டு கிடைக்கவே கிடைக்காது. செகண்ட் சீட்டிங் புக் பண்ணால் இதெல்லாம் அன்ரிசர்வ், அதாவது அப்போ இருந்து அப்போ எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதில் எதில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செகண்ட் சீட்டிங் புக் பண்ணிங்கன்னா நான் இருக்கலாம் டி 3, டி 4, டி 5, டி 2, டி 1, இது அவ்வளோத்துலேருந்து தான் செகண்ட் சீட்டிங் புக்கிங் அலவுடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் சீட் கிடைக்கும். மற்றபடி மேக்ஸிமம் யூஆர் தான், அப்போவே போய் அப்போவே டிக்கெட் எடுத்து அப்போவே போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து இதில் செகண்ட் சீட்டிங் 214 டிக்கெட் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து உங்களுக்குன்னே தனியாக ஒரு D1, D2, D3, D4, D5 அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் அதுவும் யூஆரும் சேமாக தான் இருக்கும். இந்த யூஆர் பெட்டியும் இந்த பெட்டியும் ஒரே சேமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது வந்து உங்கள் பக்கத்தில் யாருமே வந்து உட்கார மாட்டாங்க, இது வந்து உங்கள் பக்கத்தில் யார் வேணாலும் வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி யூஆர் நல்லா புரிஞ்சுருக்கணும். இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு இந்த ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஓகே, அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.